வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம நிறைய பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப தந்திரம் நம்ம கதைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தந்திரசாலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா கதைகளும் அப்படி தான் இருக்கும் எல்லாத்துலேயும் தந்திரத்துக்கு வந்து நிறைய தான் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு விலங்குகள் ஒரு சிறுவர்கள் சின்ன குழந்தைகளுக்குன்னா நம்ம கதை சொல்லும்போது நரிக்கு தான் அந்த இதை கொடுத்துருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே நரிக்கு அந்த தந்திர ச புத்தி கூர்மை இருக்கான்னா இருக்குது மற்ற விலங்குகளுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதான் உண்மை சரி அதை விட இது வந்து எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை தவிர உலகம் முழுவதும் அனைத்து நாட்டுகளையும் இருக்குது ஆஸ்திரேலியாவில் மட்டும் நரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் அதை கொண்டு அந்த அந்த நாட்டுக்குள்ளே இதை கொஞ்சம் கொண்டு கொடுத்து அதை இது பண்ணுற மாதிரி வேறு நாட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பட் அது அளவுக்கு அதை அங்கே அந்த சுச்சுவேஷன் அதுக்கு கிளியர் ஆகுதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல இதனுடைய ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஒன்பது வருடம் இது வந்து காட்டு காட்டில் சில நரிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம சரணாலயத்துலலாம் வச்சுருக்காங்க இல்லையா இது வந்து எங்கே இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய ஆயுள் காலம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் காட்டில் பொழுது இதனுடைய தன்மை வேறு நம்ம சரணாலயத்தில் இருக்கும்போது இதனுடைய தன்மை வேறு அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்திலே இந்த உலகத்திலே இருபத்தி ஏழு வகை ஏழு வகை வந்து ஏழு வகையில் நான் நிறைய நம்ம இருக்குது மற்ற விலங்கு இதுக்கு வந்து எப்போவுமே எப்போவுமே இதுக்கு சாப்பாடு பஞ்சமே வராது ஏன் அப்படின்னு சொன்னால் ம வேறு விலங்குகள் வந்து வேட்டையாடி சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை எல்லாமே இது சாப்பிட்ருவோம் அதனால் எந்த காலத்துலையுமே சாப்பாடு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது பதினாறு கிலோமீட்டர் சில சில வகை நரிகள் வந்து எழுபது கிலோமீட்டர் அளவுக்கு கூட ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெண் அறி வந்து ரெண்டு குட்டிகளை ஈணக்கூடிய தன்மை அதுக்கு இரு ஒரே டைமில் ரெண்டு குட்டி வரை அது ஈணக்கூடிய அதே மாதிரி அது வந்து அந்த குட்டி வந்து அது ஈணக்கூடிய குட்டி வந்து ஒரே வருஷத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்துடும்மா மற்ற மற்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக மெதுவாக அந்த வருஷம் மாத கணக்கில் அப்படி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது வேகமாக அந்த ஒரு வருடத்தில் அந்த நரி ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தன்மை இருக்குமா பெனக் அப்படின்னு சொல்கிற ஒரு நரியுடைய இனம் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப மிகச்சிறிய நரியா அது அது பூன அளவில் தான் இருக்குமா அந்த நரி பெனக்குங்கிற அந்த நரி இந்த நரியனுடைய தன்மையெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மேக்ஸிமம் நமக்கே தெரியும் நரி வந்து பகலில் நல்லாவே தூங்கும் நைட்டு தான் அது என்ன செய்யும் வேட்டைக்கு போகிறப்பணும் அது வந்து அதிகமாக வந்து ஏன் அப்படி வந்து வில்லேஜுகளில் கிராமங்கள்லாம் இந்த கோழி இதுகளெல்லாம் ஆட்டுக்குட்டிகள் இதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறது வந்து இந்த நரி வந்து அதிகமாக அது ஏன் நைட்டு தான் வரும் பகலில் வந்து அது வந்து குகைகளில் போய் படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய இருப்பிடம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு புல்வெளி வந்து வந்து பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய இது அது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா பூமிக்கு அடியில் வந்து பள்ளத்தை தோண்டி ஒரு குகை மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இருந்துக்கிறோம் அது ரொம்ப அதே மாதிரி ஏன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த உணவுகளை எல்லாம் அதை சேமித்து வச்சுக்கிறோமா மற்ற மா விலங்குகளை மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இட்டுட்டு வர்றது அப்படின்னா இது சா அந்த உணவுகளை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய ஈர்ப்பிடத்தில் கொகைகளில் வந்து என்ன செய்யுமா அந்த உணவை வந்து சேமித்து வைக்கக்கூடிய தன்மை இந்த நரிக்கு இருக்குது அப்படி அதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்லேயே கூர்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சேமித்து உணவை தனக்கு தேவையான உணவை அது சேமிக்குது அப்படின்னு சொன்னாலே அது என்ன செய்யாது அது உண்மையிலே அது ஒரு புத்திசாலி தான் இதே மாதிரி ஒரு குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நரி குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தாயும் தந்தையும் சேர்ந்து அதை பராமரிக்குமா தாய் நரியும் தந்தை நரியும் சேர்ந்து அந்த குட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பராமரித்து வளர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எலி பள்ளி பறவை முயல் அணில் இது எல்லாமே என்ன செய்யும் ரொம்ப ஈஸியாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய தன்மை இந்த நரிக்கு இருக்குது அதே மாதிரி சில நரிகள் வந்து என்ன செய்யணும்னா பழங்களை முதற்கொண்டு நல்லா சாப்பிடுமா பழங்களை கூட எடுத்து சாப்பிடுவேன் மேக்சிமம் வகை நரிகள் வந்து பழங்களையும் அதிகமாக சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி பூங்காக்களில் வந்து பத்து டு பன்னெண்டு வருஷம் வரை இந்த நரி வாழுது நம்ம சொல்கிறோம் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காட்டில் வந்து ஆறுலேருந்து ஒன்பது வருஷம் வரை தான் இந்த நரி இருக்கும் ஆனால் நம்ம சரணாலயத்தில் பூங்காக்களை வளர்க்கக்கூடிய இந்த நரிகள் வந்து பத்துலேருந்து பன்னிரெண்டு வருஷம் வரையிலையும் நீண்ட ஆயிலோடு வாழுமா அப்படி அதிகமான ஆயில் வாழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரியான வேறு விலங்குகளையும் அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன் நன்றி மீண்டும்